அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமா. புத்தாண்டில் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்போ புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் விருச்சக ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாராக இருந்தாலும் நியாயமாக நடந்துக்குவாங்க. யார்கிட்டயா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க. நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிற வழியில் தான் இவங்களோட வாழ்க்கை பயணம் இருக்கும். அதனாலேயே நிறைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை நிறைய சந்திக்கிறவங்களா இருப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. எப்பவுமே கொஞ்சம் இவங்கக்கிட்ட என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரம் இவங்க விடமாட்டாங்க. அடிக்கடி அவங்கள வந்து ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவி போல் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னாடி இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களோட விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லக்கூடிய குணமுள்ள வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். இவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏற்றத்தாழ்வுகளாக எப்போதுமே இருந்தாலும் கூட, இந்த ஆண்டு ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறந்து இந்த வருடத்தில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் இப்போ வந்திருக்காரு. அப்போ நான்காம் இடத்துல வந்திருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு புதிய நபர் வருகை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பணத்தை சேமதிப்பு பண்ணி ஒரு இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகளுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் விலகுது. அப்போ 8, 4, 8, 12 கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படும். அந்த விரயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுப விரயங்களாக மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். குரு பகவானோட பார்வை பத்தாம் இடத்துல படுறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள், நிரந்தரமான பணிக்கு, நிரந்தரமான தொழிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு கட்டாயம் உங்களுக்கு அமையும். நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினா மட்டும்தான் இந்த விருச்சக ராசி நேயர்கள் ஜெயிக்க முடியும். முயற்சிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ நான்காம் இடத்துல இருந்து குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு தொழில் நிரந்தரப்படுத்தி, ஒரு அல்ல வேலையோ அல்லது தொழிலோ நிரந்தரப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 13-4-2022 குரு பகவான் மீன ராசிக்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். அப்போ அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வர்றது, பணம் பொருளாதாரம் உங்களுக்கு கைக்கு வர்றது, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்போ மீன ராசிக்கு போனால் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். இப்போ தைரியம், முத மனசில் ரொம்ப நம்பிக்கை, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ அவர் மீன ராசிக்கு போய் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து பார்க்குறாரு, 11ஆம் இடத்து பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். காதல் சார்ந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். புதுசாக காதல் ஆக செய்யக்கூடியவங்களுக்கும், இதுவரைக்கும் காதலிச்சிட்டு இருந்தவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, தாத்தா வழி புண்ணியத்தை அனுபவிக்கிறது, உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது,
இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். உடல் நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டிங்கனாலே அந்த ஏற்றத்தாழ்வுகள் மாறிக்கும். 9 இடத்தில் குரு பகவானோட பார்வை விழுகிறதுனால என்னென்னா, தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும், தாத்தா வழி சொத்துக்கள் உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. சித்தப்பா பெரியப்பா தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டங்களில். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 3 அதிபதியான சனி பகவான் 3 இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அப்போ இந்த ஆண்டு நல்ல தைரியம் வீரியம் விஜயம் வெற்றி எல்லாமே கிடைக்கும். அதே சமயத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா 29/4/2022 அன்னைக்கு அதிசாரமாக கும்பராசிக்கு போகிறார். அப்போ 4 அதிபதி 4 இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது, 4 இடத்தில் குரு பகவானும் இருக்கும்போது நிச்சயமாக குரு பகவான் 5 இடத்துக்கு போயிடுவார். அப்போ சனி பகவான் 4 இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. அப்போ ஏப்ரலுக்கு மேலே ஒரு தொழில் அமையிறது, நிரந்தரமான வேலை அமையிறது, நிரந்தரப்படுத்தி செய்யக்கூடிய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நடக்கிறது. இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னங்க கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது 12/4/2022 வரைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவானும் 7 இடத்துல ராகு பகவானும் இருந்து, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12/4/2022 அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. அப்போ உங்கள் ராசிக்கு 6 இடத்துக்கு ராகு பகவானும் 12 இடத்துக்கு கேது பகவானும் வர்றதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா இந்த ஆண்டு தான் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது, மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக தீர்த்துக்கலாம். இந்த ஆண்டு புதிய உறவுகளை தேடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. புதிய உறவுனா என்னங்க, அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். உங்களோட உறவில் இருக்கிறவங்க உங்ககிட்ட இதுவரைக்கும் இடைவெளி இருந்தாலும் கூட இனிமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க, அன்பு செலுத்துவாங்க. யாராக இருந்தாலும் உறவுகள் உங்களுக்கு பலப்படும். உங்களோட வாழ்க்கையில் கடினமான உழைப்பு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு வெற்றி பெற்றலாம். உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் அப்படின்னா இந்த வருஷம்தான். அதே சமயத்தில் எதிரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகள்னா எப்படிங்க, மறைமுகமான எதிரிகள். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டே உங்களுக்கு அதில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு உருவாகும். அதை கடினமாக நீங்கள் உழைச்சி ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். உங்கள் கூட பணிபுரியறவங்கக்கிட்ட, சக நண்பர்கள்கிட்ட, சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் நட்போடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு சாதனை படைக்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எதிராளியாக மாறிடுவாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப கடினமாக உழைக்கிறதுனால இந்த ஆண்டு மிகச்சிறப்பாகவும் வளமான ஒரு ஆண்டாகவும் அமையும். பணி செய்யக்கூடிய இடம் மாற்றம் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேறு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். கல்வி பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மாணவர்கள் எல்லாமே வெற்றி பெற்றுவாங்க, ஆனால் கவனத்தோடு படிக்கணும். போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது கடினமாக உழைச்சி முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும். ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வியில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக நல்ல படிப்பு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்குது. பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும், ஆனால் இந்த காலகட்டங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் சேமிப்பை தொடர முடியாத காலகட்டமாக இருக்கும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணம் செலவுகள் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதாவது பழைய கடனை திருப்பி செலுத்தி
அந்த கடனை நிலுவையில் வைக்கலாம். அதாவது கடனை இல்லாமல் பண்ணுறதுக்கான ஆண்டு இந்த ஆண்டு. நிச்சயமாக புதிய வருமானங்கள் வரும், அதன் மூலமாக நீங்கள் கடன்களை அடைச்சிருவீங்க. வீட்டில் சில சுப செலவுகள் மூலமாக நிச்சயமாக ஒரு செலவுகள் ஏற்படும். அசையும் அசையாத சொத்துக்களை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் இருக்குது. பெற்றோர்கள்கிட்ட மட்டும் அவங்களோட உறவுகளில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும், இல்லைன்னா சின்ன சின்ன மன சலனங்களும் சங்கடங்களும் ஏற்பட்டு வரும். பெத்தவங்களை அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் அப்படின்னா அவங்கள டக்குன்னு வந்து கோபப்பட வைக்காமல் நடந்துக்கணும் நீங்கள். அப்போ தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆனவங்களாக இருந்தால் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கை துணை மூலமாக சில நல்ல சந்தோஷங்களையும் பரஸ்பர அன்பையும் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். உறவுகளை எப்பவுமே நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த உறவுகள் நமக்கு பகையாயிட்டாங்க அப்படின்னா தான் நம்மளோட மனம் வந்து வலிமை இல்லாமல் போயிடும். நிச்சயமாக இந்த ஆண்டு நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வருடம் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்காது. அதனால் புதுசாக கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து செய்ய வேண்டாம். வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இது எல்லாமே நிச்சயமாக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த வருஷம். அதை மட்டும் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சில உடற்பயிற்சிகள் செய்கிறது, உடல் நலத்தை பராமரிக்கிறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த வருடம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ருத்ராபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. ஆலமரத்தில் இருக்கக்கூடிய, ஆலமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் வாங்கி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அதே சமயத்தில் நெத்தியில் ஏதாவது ஒரு பொட்டு வச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக இதை கடைபிடிங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.